வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு நம்ம சேனல் டிராவல் வித் பாரிஸ் தமிழ். நம்ம இன்னைக்கு வீடியோவில் வந்து சுவிட்சர்லாண்டில் இருக்கிற கீஸ்பேக் ஃபால்ஸை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த அருவி வந்து உலக அதிசய அருவின்னு சொல்கிறாங்க. சுவிட்சர்லாண்டில் வந்து மோஸ்ட் டாப் அருவியில் ஒன்று. எங்கே இருக்குன்னா இன்டர்லேக்கன்ற இடத்துல இருக்குது, பெர்னஸ் ஓபர்லாண்டு சுவிட்சர்லாண்டு, லேக் பிரின்ஸ் கிட்ட பக்கத்தில் இருக்கு. ஃபால்ஸ் வந்து ரொம்ப ஃபேமஸ் டூரிஸ்ட் அட்ராக்ஷன் சொல்கிறாங்க. 14 ஃபால்ஸ் வந்து இருக்குது, 500 மீட்டர் தூரத்துலேருந்து வந்து இருக்குது. இந்த இடத்துக்கு போகணுன்னா நீங்கள் ஃபினிக்குலர் எடுத்துகிட்டு தான் போகணும். போட்டில் போயிட்டு லேக்கில், பிரின்ஸ் லேக்கில் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபால்ஸ் இங்கே பாருங்கள். நம்ம போயிட்டுருக்கோம், இந்த மாதிரி ஃபினிக்குலர் எடுத்துகிட்டு தான் போகணும். 1879 இதை வந்து கட்டியிருக்காங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போதான் இந்த வீடியோ ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ஆல் என்ற சிம்பிளை வந்து அழுத்த மறக்காதீங்க. இப்போ நம்ம ஃபினிக்குலர்லேருந்து இறங்கிட்டோம், மேலே வந்து நடந்து போகணும் கொஞ்சம் தூரம். வாங்க வீடியோக்குள்ளே போய் டீடைலாக பார்க்கலாம். சுவிட்சர்லாண்ட் வீடியோஸ் வந்து அடுத்த எபிசோட்லாம் நான் வந்து அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். நாங்கள் போன டைமில் வந்து தண்ணி ஊற்றிகிட்டே இருந்தது. மேலே வந்து ட்ரெக்கிங் மாதிரி போனோம். நீங்கள் சுவிட்சர்லாண்ட் போனீங்கன்னா ஒரு சின்ன அட்வைஸ் என்னென்னா, ஷூஸ்லாம் வந்து ட்ரெக்கிங் போகிற மாதிரி, குளிருக்கு தாங்குற மாதிரி, மழைக்கு தாங்குற மாதிரி போங்க. எப்போதுமே கையில் ஒரு கொடையை வந்து எடுத்துகிட்டு போக மாறக்க. எந்த நேரத்தில் மழை வரும்னு சொல்ல முடியாது. இந்த இடம் வந்து அடுக்கடுக்காக இருக்குது. இப்போ நம்ம கீழே ஒரு ஃபஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர் மேலே வரைக்கும் போகலாம். ஆனால் டயர்ட் இருந்ததுனால நாங்கள் போகல. இப்போ ஃபஸ்ட்டு பார்த்துட்டு இப்போ பெரிய அருவி வந்து மேலே போய் பார்க்குறது ஊற்றுது. இப்போ வந்து இது மேலே காட்டுறாங்க பாருங்க எப்படி இருக்குது. மேலே போகிறது தான் கஷ்டம்னா கீழே வளர்றதும் கஷ்டமாக இருந்தது. நீங்கள் சுவிட்சர்லாந்து எப்போ போகிறதுனாலும் டெம்பரேச்சர் வந்து பார்த்துட்டு போங்க. இப்போ வந்து நம்ம அந்த கிராந்த் ஹோட்டலில், கிஸ்பேக் ஹோட்டலுக்கு வந்து போய் பார்க்க போனோம். உள்ளே விசிட் பண்ணுறதுக்கு நீங்கள் போய் ஃப்ரீயாக பார்க்கலாம். ஆனால் தங்கணும்னா பயங்கர காசு. எப்படி வந்து அந்த காலத்தில் இருக்கிற மாதிரி வந்து கலைநயத்தோடு வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க, எவ்வளோ சூப்பராக இருக்குது. இதெல்லாம் இன்டீரியரு, உள்ளே எல்லாமே இருக்குது. ரெஸ்டாரண்ட் இருந்தது உள்ளே. நாங்கள் போகும்போது ரெஸ்டாரண்ட் வந்து மூடி இருந்தது, காஃபி குடிக்கலாம்னு பார்த்தோம், முடியல.
இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். எல்லாமே வந்து அந்த காலத்தில் வந்து டெக்கரேஷன் மாதிரி வச்சுருந்தாங்க உள்ளே. நாங்கள் போகும்போது அவ்வளோவா ரஷ் இல்லை, நாங்கள் போனது சீசன் தான், ஆனாலும் ரஷ் இல்லை. நீங்கள் டெம்பரேச்சர் எப்போதுமே நான் முன்னாடி சொன்ன மாதிரி பார்த்துட்டு போகிறது நல்லது. மழையா குளிரா பனியா எப்படின்னு வந்து ரெயின்ஃபாலாக என்னான்னு பார்த்துட்டு போகலாம். தண்ணியெலாம் வந்து பயங்கரமாக இருந்தது, கிளியராக. நீங்கள் சுவிட்சர்லாண்டில் வந்து டேப் வாட்டரை வந்து அங்கங்கே வச்சுருப்பாங்க ஃபவுண்டைன் மாதிரி, அந்த டைமில் எடுத்து குடிக்கலாம். இப்போ வந்து நம்ம கீழே இறங்குறதுக்காக வந்து ரெடி ஆகிட்ருக்கோம். இப்போ கீழே இறங்குறதுக்கும் நீங்கள் வந்து இந்த ஃபினிக்குலரில் தான் போகணும். எவ்வளோ சூப்பராக அருவி இருக்குது பாருங்கள். நீங்கள் கீழே இறங்கி திருப்பி ரிட்டர்னாக வந்து போட்டிங்கில் தான் போகணும், அதனால் பார்த்துக்கோங்க. நம்ம வீடியோட எண்டுக்கு வந்து நெருங்கிட்டு இருக்கோம். வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புறா, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டேக் கேர்.